சைக்கிள் ஜூஸ்காரன் ராம்குமார் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு வேலை தேடி சிட்டிக்கு வந்தாரு. அவர் ரொம்பவே உழைப்பாளி, அதனால அவருக்கு ஜூஸ் ஃபேக்டரியில வேலை கிடைச்சது. ராம்குமார் அந்த ஜூஸ் ஃபேக்டரியில கடினமா உழைச்சாரு, மனசார வேலையும் செஞ்சாரு. அந்த ஃபேக்டரியோட ஓனர் ரொம்ப நல்லவர். அவரு ராம்குமாரையும் அவரோட கடினமான உழைப்பையும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுவாரு. ஏன்பா ராம்குமார், ஒரு வேலை பண்ணு, இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜூஸ் மிஷினையும் பாத்துக்க, சரியா? சரிங்க சேட்ஜி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மெல்ல மெல்ல ஃபேக்டரியில இருக்கிற எல்லா வேலையையும் ராம்குமார் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரு நல்லா ஜூஸ் தயாரிக்கவும் கத்துக்கிட்டாரு. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி நடந்து போறது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த மாசம் சம்பளம் வந்ததும் முதல்ல ஒரு நல்ல சைக்கிளா வாங்கிடுங்க. ஒரு நாள் சம்பளம் வந்தப்ப ராம்குமாரோட மனைவி அவர்கிட்ட சொன்னா, அப்படியா, அப்ப சம்பளம் கிடைச்சிருச்சுங்களா? அப்ப இந்த தடவை கண்டிப்பா சைக்கிளை வாங்குங்க. சரி சரளா, நான் சைக்கிள் வாங்கிக்கிறேன். அப்புறம் ராம்குமார் புதுசா ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்தாரு. இப்ப அவர் அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து ஃபேக்டரிக்கு போவாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஃபேக்டரியோட முதலாளி இறந்து போயிட்டாரு. எல்லாரும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆனா உண்மையான துக்கம் அவங்களுக்கு எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, ஃபேக்டரியோட ஓனர் பையன் அந்த ஃபேக்டரியை இழுத்து மூடணும்னு சொன்னப்ப. இங்க பாருங்க நண்பர்களே, நீங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க, ரொம்ப நல்லாவும் வேலை செஞ்சீங்க. ஆனா இந்த ஜூஸ் ஃபேக்டரியை நான் இப்போ மூட போறேன், ஏன்னா நான் எல்லாத்தையும் வித்துட்டு வெளிநாடு போக போறேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை விட அதிகமா பணம் கொடுத்து உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பா கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் யாராருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் அந்த ஃபேக்டரியை மூடிட்டான். ராம்குமார் ரொம்ப வேதனையோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவர் ரொம்ப வேதனையில இருக்கிறத பாத்துட்டு அவரோட மனைவி கேட்டாங்க, அட என்ன ஆச்சு, இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது, என்னதான் விஷயம்? ராம்குமார் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு. ராம்குமார் சொன்னதை கேட்டதும் ராம்குமாரோட மனைவி அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, அதான் நம்ம கிட்ட சைக்கிள் இருக்குல்ல, அப்புறம் நீங்க ஜூஸும் நல்லாவே தயாரிக்கிறீங்க, பேசாம ஒரு மிஷினை வாங்கிடுவோம், அத சைக்கிள்ல வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் ஜூஸ் வியாபாரம் பண்ணுங்க. இப்ப வெயில் காலம் இல்லையா, நிச்சயமா எல்லாரும் வாங்குவாங்க, எல்லாம் சரியாயிடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க, நீங்க முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். ராம்குமாரும் அதே மாதிரி செஞ்சாரு. அவர் அவரோட சைக்கிள்ல ஒரு ஜூஸ் போடுற மிஷினை பொருத்தினாரு. அப்புறம் தெரு தெருவா, வீடு வீடா, அப்புறம் கிராமம் கிராமமா போய் ஜூஸ் விற்க ஆரம்பிச்சாரு. அவர் செஞ்சு கொடுக்கற ஜூஸை குடிச்சிட்டு எல்லாரும் அவரை பாராட்டினாங்க. அவரோட வியாபாரம் நல்லபடியா போச்சு. அவர் சைக்கிள்ல இருந்து ஒரு கடை, கடையில இருந்து ஒரு ஜூஸ் ஃபேக்டரியே கட்டிட்டாரு. அப்புறம் அவர் கூட வேலை செஞ்ச வேலையாட்கள் எல்லாரையும் அவரோட ஃபேக்டரியிலேயே வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. அட ராம்குமார் அண்ணா, நீங்க எங்களுக்கு புது வாழ்க்கைய கொடுத்துட்டீங்க, சைக்கிள்ல ஜூஸ கொண்டு போய் வித்து வித்து ஒரு ஃபேக்டரியை உருவாக்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களோட உழைப்ப பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ கிஷோர் அண்ணா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நீங்க கூட இருக்கீங்க, உங்களோட ஆசீர்வாதத்தாலதான் நடக்குது. நான் என்னோட சைக்கிளுக்கு தான் என்னோட நன்றியை செலுத்தணும், என்னோட ஏழ்மையில அதுதான் எனக்கு உதவியா இருந்தது. ஒரு சைக்கிள் ஜூஸ் காரன்ல இருந்து என்ன ஒரு ஜூஸ் ஃபேக்டரிக்கு ஓனர் ஆக்கிடுச்சு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. பீரங்கி பானிபூரி சேலஞ்ச், கேனன் பானிபூரி. ஜான்சிங்கிற ஒரு கிராமத்துல ஷாம் அப்புறம் ராதான்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏழைங்க. ஷாம் மார்க்கெட்ல ஒரு ஷாப்ல மூட்டை தூக்குற வேலை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ராதா வீடுகள்ல பாத்திரம் துளக்கிறது, அப்புறம் சுத்தம் செய்யற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ரெண்டு பேரும் அவங்க வேலையை முடிச்சிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாங்க. என்னங்க இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யறது, என்னால இனிமே முடியாதுங்க, இன்னைக்கு ஒரு கண்ணாடி பாத்திரம் என் கை தவறி கீழே விழுந்துடுச்சு, அது உடஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த வீட்டுக்காரமா என்ன பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கண்டபடி பேசிட்டாங்க. இப்ப என்ன பண்றது ராதா, நான் கூட தான் திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒருவேளை நான் தூக்குற கோதுமை முட்டையில ஓட்ட விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் 100 திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். எங்க ஓனர் திட்டுவாரு, அவங்க முதலாளிங்க, நாம வேலை செய்யறவங்க. இல்லங்க, இனிமே என்னால திட்டம் எல்லாம் வாங்க முடியாதுங்க, நாம சொந்தமா இனிமே ஏதாவது பண்ணணுங்க. ஆனா ராதா, நாம சொந்தமா வியாபாரம் பண்றதுக்காக பணத்துக்கு எங்க போறது? இந்தாங்க, இதுல என்னோட தாலி, அப்புறம் என்னோட வளையல் இருக்கு, இதை வித்து பணம் கொண்டு வாங்க, என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிப்போம். ராதா சொன்ன மாதிரி ஷாம் அந்த நகைகளை
மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. இந்த ராதா, கடவுளோட விருப்பம் இதுதான், நாம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அது சரி, நாம என்ன வியாபாரம் பண்றது? வாங்க, நாம இப்பவே மார்க்கெட்டுக்கு போவோம். அங்க போய் என்னெல்லாம் வியாபாரம் பண்ணலாம், அப்புறம் எந்த வியாபாரம் நம்ம கிராமத்துல கிடையாதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க வெவ்வேறு வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜிலேபிக்காரன் மிளகா பஜ்ஜி போடுறவன், பாவ் பாஜி போடுறவரு. ஆனா அந்த இடத்துல பானிபூரி கடை கிடையாது. அத பார்த்துட்டு ராதா என்ன சொன்னான்னா, அங்க பாத்தீங்களா, இந்த மொத்த கிராமத்து மார்க்கெட்லயும் பானிபூரி கிடையாது. நாம ஏன் ஒரு பானிபூரி கடை போடக்கூடாது? ஆமா ராதா, நீ சொல்றது உண்மைதான். காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க அத நிறைய சாப்பிடுறாங்க. ஆனா ஜனங்க நம்ம கடையில வந்து சாப்பிடணும்னா நாம வித்தியாசமா ஏதாவது யோசிக்கணும். என்னங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. என்கிட்ட சின்ன வயசு பீரங்கி பொம்மை இருக்கு. நாம அதுல எந்த பொருளையாவது போட்டோம்னா அதுல இருந்து அது பறந்து வந்து எதிர்க்க விழும். நான் இத ரொம்ப நல்லா விளையாடுவேங்க. ராதா அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பழைய பீரங்கிய வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் அத நல்லபடியா சுத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பீரங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சது. அன்னிக்கே அவங்க பானிபூரி கடையையும் போட்டாங்க. அப்புறம் பக்கத்திலேயே பீரங்கியையும் வச்சிட்டாங்க. வாங்க அண்ணா, வாங்க, பீரங்கி பானிபூரி சாப்பிடுங்க. கேனன் பானிபூரி. பிளேட்டை கையில ஏந்திக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களோட பீரங்கி பானிபூரிய நேரா கொண்டு வந்து உங்க வாயிலேயே சேர்த்துறோம். அத கேட்டதும் சில பேர் அங்க இருந்து வந்து கூடி நின்னாங்க. ஷாம் என்ன பண்ணாருன்னா, சில பானிபூரிகளை அந்த பீரங்கிக்குள்ள போட்டு தொடர்ன உடனே அப்ப பானிபூரி ஒவ்வொன்னா நேரா போய் கஸ்டமரோட வாயில விட ஆரம்பிச்சது. அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சில நாட்கள்லயே பீரங்கி பானிபூரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, ஷாமும் ராதாவும் பானிபூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. ஜெகன்சேட் அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய பணக்கார ஆளு. அவர்கிட்ட நிறைய நிலங்கள், வயலு, கடைகள், நிறைய செல்வங்கள் இருந்தது. அவருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குறை கிடையாது. அவர் அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வீட்டுல தன்னோட மனைவி சுசீலா, அப்புறம் ரெண்டு பிள்ளைங்க விக்கி பப்பி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஜெகன்சேட் கடினமா உழைக்க கூடியவர், நல்லவரும் கூட. ஏன்பா ராமு, என்னாச்சு, எதுக்காக இப்படி அழற? சேட்ஜி, இந்த வருஷம் என்னோட பயிர்கள் எல்லாம் நாசமா போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க? என் வீட்டுல சாப்பிடறதுக்கு கூட எதுவுமே இல்ல. இங்க பாருங்க முனிம், இவருக்கு தேவைப்படுற அளவுக்கு அரிசியை கொடுங்க. அவருக்கு சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. ஆனா ஜெகன்சேட் ஒரு விஷயத்துல ரொம்பவே கவலையா இருந்தாரு. அவரோட ரெண்டு பசங்களும் ஒன்னா நம்பர் ஊதாரிங்க, சோம்பேறிங்க. அவர் தன்னோட மனைவி கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, சுசீலா, எனக்கு இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சா கவலையா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் இவங்க நிலைமை என்ன ஆகும்? இவங்க எப்படி என்னோட வியாபாரத்தை பாத்துப்பாங்க? கவலைப்படாதீங்க, சமயம் வரும்போது இவங்க எல்லாரும் மாறிடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிமா, ஆனா அந்த நேரம் எப்போ வரும்? பாக்குறல்ல, எரும மாடுங்க மாதிரி வளர்ந்துகிட்டே வராங்க. அதே போல பல வருஷங்கள் கடந்தது. ஒரு சமயம் சேட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. அவர் தன்னோட ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, கண்ணா, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யார் அதுல வெற்றி பெறாங்களோ அவங்க கையில என்னோட வியாபாரம், வேலை, அப்புறம் நிலம், இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துருவேன். இப்ப நாங்க என்னப்பா பண்ணணும்? நீங்க ரெண்டு பேரும் காட்டுல இருக்கிற நம்ம பழைய மாளிகைக்கு போகணும். அங்க ரெண்டு தங்க காருங்க இருக்கு. உங்க ரெண்டு பேரோட கார்ல யார் கார் பளபளன்னு இருக்கோ நான் அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்பேன். அதை கேட்டதும் ரெண்டு பேரும் அந்த மாளிகையை நோக்கி போனாங்க. அவங்க அந்த காட்டு வழியில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாளிகைக்குள்ள போனாங்க. அங்க பார்த்தா ரெண்டு கார் நின்றுகிட்டு இருந்தது. அதுங்க மேல மணலும் தூசியுமா இருந்தது. பப்பி பெரிய காரை சுத்தம் பண்ணினா. அது பார்க்க போனா தங்க கலர்ல இருந்தது. ஏய், இது என்னோட காரு, நீ போய் அந்த காரை சுத்தம் பண்ணு. பப்பி விக்கிய விட கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஆளு. அவ அந்த காரை கிளீன் பண்ண உடனே அது தங்க கலர்ல இல்ல. ஆனா அத ஓடுற அளவுக்கு அவன் தயார் பண்ணினா. அப்புறம் விக்கியோட காருங்க தங்க கலர்ல இருந்தது. சுத்தம் பண்ணதும் அது மின்ன ஆரம்பிச்சது. ஆனா அவனால அந்த காரை ஓட்ட முடியாது. விக்கி பப்பி கிட்ட சொன்னா, ப்ரோ, உன்னோட கார் ஓடுதுல்ல, நீ ஒன்னு பண்ணு, கயிறை கட்டி என்னோட காரையும் ஓட்டிக்கிட்டு போ. நம்ம ரெண்டு காரையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம்.
அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி செஞ்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து அந்த ரெண்டு காரையும் நிறுத்தினாங்க. அப்புறம் அவங்க அப்பாவை வெளியே கூப்பிட்டாங்க. ரெண்டு காரையும் பார்த்து சேட்டு தன்னோட சொத்து எல்லாத்தையும் பப்பி கிட்ட கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு விக்கி என்ன சொன்னான்னா, அப்பா என்னோட காரு அவனோட காரை விட மின்னது இல்ல, ஆனாலும் எல்லாத்தையும் எதுக்காக நீங்க பப்பிக்கு கொடுத்தீங்க? கண்ணா, உன்னோட காரு மின்னுது, ஆனா இது எந்த வேலைக்கும் ஆகாது. ஆனா உண்மையான தங்க காரு பப்பியோட கார் தான். அதால ஓட முடியும், நிறைய தங்கங்களை சம்பாதிக்க முடியும். அதனால வாழ்க்கையில கடினமா உழைக்கிறதுக்கு பாரு. அப்புறம் அப்படி ஒரு வேலையை செய், அது மூலமா உனக்கும் மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும். ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அப்பதான் அவங்க அப்பா சொன்னது என்னன்னு புரிஞ்சது. அப்புறம் ரெண்டு பேரும் அன்னையிலிருந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.